இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிரிண்டபிள் லேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லேஅவுட்டில் மார்ஜின் செலக்ட் பண்ணிவிட்டு நேராக கொடுத்துக்கிறேன். சைஸ் பார்த்தீங்கன்னா A4 செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்செர்ட்டில் ஷேப்ஸில் ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு லேபிள் சைஸ்க்கு நம்ம ரெக்டாங்கிளை ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபில் பார்த்தீங்கன்னா கிரேடியன் செலக்ட் பண்ணிவிட்டு மோர் கிரேடியன்ட் கொடுத்துக்கிறேன். இதில் கிரேடியன் ஃபில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ரேடியல் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கலரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்லைனில் நோ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இன்செட்டில் ஷேப்ஸில் இந்த ஷேப்பை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு சென்டரில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு ஃபில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இந்த ஷேப் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை சென்டரில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு ஷேப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு குரூப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ஹோமில் காப்பி கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுத்தா இன்னொரு காப்பி வரும். அதை ரைட் சைடில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த காப்பியை இதுக்கு கீழே இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி 4 ரோ நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த 4 ரோவையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறேன். 4 ரோவையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு குரூப் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஆரோ மார்க் யூஸ் பண்ணி இதை சென்டர் பண்ணிக்கிறேன். இன்செட்டில் ஷேப்ஸில் டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் நேம் இங்கே டாட் டாட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அண்ட் என்டர் கொடுத்துட்டு இங்கே அட்ரஸ் இங்கேயும் டாட் டாட்டா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளாஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கும் நீங்கள் டாட் டாட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே ரோல் நம்பர்
இதுக்கும் நம்ம டாட் டாட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ. ஓகே, அகைன் என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இதுக்கும் டாட் டாட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்துட்டு கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கு ரெண்டு ரோ நம்ம டாட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப் போயிட்டு அதில் போல்ட் கொடுத்துக்கிறேன். இதில் உங்களுக்கு தேவையான டிசைன் ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இது செலக்ட் பண்ணுறேன். அண்ட் இட்டாலிக்கும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். அண்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபார்மெட்டில் போயிட்டு ஃபில்லில் நோ ஃபில், அவுட்லைன் நோ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமில் காப்பி கொடுத்துட்டு பேஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதை ரைட்டில் இருக்கிற இந்த பாக்ஸுக்கு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். காப்பி கொடுத்துட்டு அகைன் பேஸ்ட் கொடுத்துக்கிறேன். இதை இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. அகைன் பேஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அகைன் பேஸ்ட் கொடுத்துட்டு ரைட் சைட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நீங்கள் எல்லா பாக்ஸ்லேயும் நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் எல்லாமே சேமாக இருக்கும். அதனால் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பாக்ஸ்லையும் நம்ம லெட்டர்ஸை ஃபில் பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லா பாக்ஸ்லேயும் சேமாக இருக்குது. இப்போ இன்செர்ட்டில் பிக்சர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பிக்சரையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வார்ப் செலக்ட் பண்ணிவிட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இதோட சைஸை நம்ம ரொம்ப சின்னதாக்கிக்கிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கோ அந்தளவுக்கு இங்கே கரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இன்னும் சின்னது பண்ணிக்கலாம். அண்ட் இன்செர்ட்டில் பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிக்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. வார்ப் டெக்ஸ்டில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி சைஸை கொஞ்சம் சின்னதாக்கிக்கிட்டு நெக்ஸ்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கலாம். இப்போ ஓகே. அண்ட் அகைன் இன்செர்ட்டில் பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணி இன்செர்ட் பண்ணிக்கிறேன். வார்ப் டெக்ஸ்டில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு சைஸை நம்ம சின்னதாக்கிட்டு அடுத்த லேபிளில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை நம்ம ரைட் சைடில் கொஞ்சம் சின்னது பண்ணிடலாம். அண்ட் இதே மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா லேபிளையும் நீங்கள் பிக்சர் ஆட் பண்ணணும். அண்ட் இந்த பிக்சருக்கு நீங்கள் இதை கொஞ்சம் ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் சின்னதாக்கிக்கிட்டு மேலே இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே.
நீங்கள் ஆரோ மார்க் யூஸ் பண்ணி இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதே மெத்தட் யூஸ் பண்ணி எல்லா லேபிள்லேயும் நீங்கள் பிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட்டில் பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட் கொடுத்துக்கிறேன். வார் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் சைஸை கம்மி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேபிளில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம், கொஞ்சம் லெஃப்ட் சைடில் சின்னதாக்கிக்கலாம், அண்ட் மேலே கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். இப்போ ஓகே. ஆரோ மார்க் யூஸ் பண்ணியும் நீங்கள் இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் பெருசாக்கிறேன். அண்ட் நாலு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். டெக்ஸ்டில் இன்செர்ட்டில் போயிட்டு இந்த பிக்சர் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதையும் நம்ம சின்னதாக்கிட்டு அடுத்த லேபிளில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சேம் ப்ராசஸ், நீங்கள் சேம் ப்ராசஸ் யூஸ் பண்ணி எட்டு லேபிளையும் நீங்கள் பிக்சர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிக்சர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிக்சர் டைரக்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம அதை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஓகே. மீதி இருக்கிற ரெண்டுக்கும் அதே மாதிரி நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். வார்ப் டெக்ஸ்டில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு சைஸை பார்த்தீங்கன்னா சின்னதாக்கிறேன், ரைட் சைடில் கொஞ்சம் சின்னதாக்கிறேன். பிக்சர் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரைட் சைடில் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே நீங்கள் பெருசாக்கிக்கலாம். அப்போ தான் அந்த கேப்பில் உங்களால் பிக்சரை ஆட் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ கொஞ்சம் சின்னதாக்கிட்டு மேலே இந்த மாதிரி பெருசாகிக்கோங்க. இதுக்கு நம்ம டைரக்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இந்த சைடு வச்சுக்கலாம். இதுதான் கரெக்டாக இருக்கும். ரைட் சைடில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டு மேலே வராமல் நீங்கள் அந்த பிக்சரை இன்செர்ட் பண்ணிங்கன்னா பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கலாம். இப்போ ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் மேலே வராமல் இருக்கிற பிக்சர்லாம் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு பாருங்கள். அண்ட் லாஸ்ட்டுக்கும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு வார்ப் டெக்ஸ்டில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு சைஸை நம்ம சின்னதாக்கலாம். ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி மவுஸில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஜூம் இன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு லேபிளையும் நம்ம பிக்சர் ஆட் பண்ணிட்டோம். அண்ட் நம்ம இங்கே இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு குரூப்பில் அன்குரூப் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த நேமுக்கு பின்னாடி இருக்கிற குரூப் கொடுத்து அன்குரூப் கொடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே தனித்தனியாக ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃப்ரெண்ட் இந்த ஒயிட் கலர் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மெட்டில் ஷேப் ஃபில்ல எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஷேப் ஃபில்ல கிரேடியன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரேடியன் கலரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்.
அப்போ தான் இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்தது இதுக்கும் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு கிரேடியன்ட் ஃபில்ல சேம் ப்ராசஸ் நீங்கள் எல்லா லேபிளுக்கும் கொடுத்துக்கலாம். நான் எல்லோ கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு அதை கிரேடியன்ட் ஃபில்ல நீங்கள் மாற்றினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே இருக்கிற 8 லேபிளுமே தனித்தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு லேபிளுக்காக தான் பண்ணணும். ஒவ்வொரு லேபிளும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்லில் எல்லோ கலர் கொடுத்துட்டு அதை கிரேடியன்ட் ஃபில் கொடுக்கணும். இப்போ 8 நம்ம கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு. இதே மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் லேபிள் க்ரியேட் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம லேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. நீங்கள் சேவஸில் இது ஒரு PDF-ஆக நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.